வணக்கம் மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாம் அச்சரகணித பின்னங்கள் என்கின்ற அலகை கற்க இருக்கிறோம். இந்த அலகை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் பேச்சுகளை பெற்றுக்கொள்வோம். பகுதியில் சமனற்ற ஒரு உறுப்பை கொண்ட அச்சரகணித பின்னங்களை சுருக்குதல். பகுதியில் சமனற்ற ஒரு உறுப்பை கொண்ட அச்சரகணித பின்னங்கள் இங்கே பார்க்கின்ற போது, இந்த பின்னத்திலே இது பகுதி, மேலே இருப்பது தொகுதி, இங்கே பகுதியில் இருப்பது ஒரு உறுப்பாகும். இரண்டு எக்ஸ் என்பது ஒரு உறுப்பு. எனவே பகுதியில் ஒரு உறுப்பை கொண்ட பின்னமாக, அச்சரகணித பின்னமாக இது அமைகின்றது. அதே போன்று இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இதுவும் பகுதியில் ஐந்து எக்ஸ் வர்க்கம் என்பது ஒரே உறுப்பு. எனவே இந்த பின்னமும் பகுதியிலே ஒரு உறுப்பை கொண்ட அச்சரகணித பின்னமாகும். அதே போன்று இங்கே எக்ஸ் வர்க்கத்தின் மேல் மூன்று என்னும் பொழுது இதுவும் அவ்வாறான ஒரு பின்னமாகும். இப்பொழுது நாம் பகுதியில் சமனற்ற, ஒன்றுக்கொன்று சமனில்லாத ஒரு உறுப்பை கொண்ட அச்சரகணித பின்னங்களை சுருக்குதல் என்கின்ற செயற்பாட்டை பார்ப்போம். சுருக்குதல் என்னும் பொழுது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலாக இருக்கலாம். இங்கே நாம் கூட்டல் என்பதை விட்டு இதனை சுருக்கி பார்ப்போம். இந்த மூன்று பின்னங்களையும் கூட்டுதல், கூட்டும் பொழுது சுருக்கல். அதற்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? நாம் கீழ்வகுப்புகளில் கற்றதற்கு இணங்க, குறிப்பாக ஆறாம் வகுப்பில் கேட்டதற்கு நாங்கள், இந்த எந்த ஒரு பின்னத்திலும் பகுதி நாம் எண்களாகத்தான் கேட்டோம். முன்னர் பகுதி எண்கள் சமனாக அமைந்திருந்தால் அவற்றை நாம் இலகுவாக கூட்டல், கழித்தல் செயற்பாடுகளுக்கு உட்படுத்தலாம் என்பதை பார்த்தோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது பகுதியில் சமனற்றவை காணப்படுகின்றன. இங்கே கோவைகள், ஆனால் சமனற்று காணப்படுகின்றன. எனவே இவற்றை சமனான கோவைகளாக மாற்றினால் நாம் இலகுவாக கூட்டிக் கொள்ளலாம். அது எவ்வாறு என்று நாம் நோக்குகின்ற பொழுது, ரெண்டு எக்ஸ், ஐந்து எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் வர்க்கம் ஆகியவற்றின் பொது மடங்கள் சிறியதை நாம் இந்த மூன்று பின்னங்களுக்கும் பொது பகுதி எண்ணாக கொள்ளலாம். இந்த பொது பகுதி கோவையாக கொள்ளலாம். எவ்வாறு என பார்ப்போம். ரெண்டு எக்ஸ், ஐந்து எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் வர்க்கம் ஆகியவற்றின் பொது மடங்கள் சிறியதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இவை பெருக்கமாக இருக்கின்றபடியா இலகுவாக நாம் அவற்றை அறிந்து கொள்ளலாம். ரெண்டின் உயர்வலு ரெண்டின் ஒன்று, ஐந்தின் உயர்வலு ஐந்தின் ஒன்று, எக்ஸின் உயர்வலு எக்ஸ் வர்க்கம். ஆகவே அவற்றின் பெருக்கம்தான் அவற்றின் போமா சி. எனவே இந்த பத்து எக்ஸ் வர்க்கம் என்பதை நாம் இந்த மூன்று பின்னங்களுக்கும் பொது பகுதி கோவையாக கொள்வோம். அதற்கு நாம் எவ்வாறு செயற்படுவதென்றால், இவ்வாறு இந்த பிரிகோடுகளை இட்ட பின் இந்த பொது பகுதி கோவையாக இந்த மூன்று பகுதி கோவைகளினதும் பொது மடங்கள் சிறியதை எடுத்துக்கொள்வோம். இது மிகவும் இலகுவானது, ஞாபகம் வைத்து செய்து கொள்ள வேண்டும். பத்து எக்ஸ் வர்க்கம் என்பது இப்போ மூன்று பின்னங்களுக்கும் பகுதி கோவையாக இருக்க, இனி நாம் செய்ய வேண்டியது என்னென்றால், இந்த பின்னத்துக்கு ரெண்டு எக்ஸின் மேல் ஒன்று என்ற பின்னத்துக்கு சமவெளி பின்னமாக இது அமைய இருப்பதால் பகுதி கோவையிலே என்ன நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால், பகுதிக்கோவை பத்து எக்ஸ் வர்க்கமாக மாறி இருக்கின்றது என்று சொன்னால், இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்கின்றது, அதை ஐந்து எக்ஸ் வர்க்கத்தால் பெருக்கினால் பத்து எக்ஸ் வர்க்கம் கிடைக்கும். எனவே இந்த பின்னம் பகுதியிலும் தொகுதியிலும் ஐந்து எக்ஸினால் பெருக்கப்பட வேண்டும். பகுதியிலே ஐந்து எக்ஸால் பெருக்கப்பட்டால் பெறுமதி மாறாமல் இருக்க தொகுதியும் பெருக்கப்பட வேண்டும். எனவே இங்கே பகுதியை நாம் பெருக்கி இட்டு விட்டோம் என்று நினைத்து கொண்டு தொகுதியை பெருக்க வேண்டும். அதே போன்று அடுத்த பின்னத்தை நாம் நோக்குகின்ற போது, ஐந்து எக்ஸ் வர்க்கம் இருக்கின்றது, அதை நாம் பத்து எக்ஸ் வர்க்கமாக்கி இருக்கின்றோம், அதான் எனவே இரண்டால் பெருக்கப்பட்டது. எனவே பகுதி இரண்டால் பெருக்கப்பட்டால் தொகுதியும் இரண்டால் பெருக்கப்பட வேண்டும். தொகுதி பெருக்கத்தை இங்கே மேலே இடும். அதே போன்று மூன்றாவது பின்னத்தை எடுத்துக்கொண்டால், இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்கின்றது, இங்கே பத்து எக்ஸ் வர்க்கம் என போட்டிருக்கின்றோம், எனவே பகுதி பத்தால் பெருக்கப்பட்டிருக்கின்றது, எனவே தொகுதியும் பத்தால் பெருக்கப்பட வேண்டும். பகுதி பெருக்கம் இடப்பட்டு விட்டது, தொகுதி பெருக்கத்தை இட்டுக்கொள்வோம். இங்கே நமக்கு கிடைத்திருப்பது நாம் பார்க்கின்ற பொழுது பகுதிகள் சமனாக இருக்கின்ற ஒரு பின்னம். பகுதி கோவைகள் இங்கே சமனாக இருக்கின்றது. இந்த பின்னத்துக்கு இது சமவெளி பின்னம், இதற்கு இது சமவெளி பின்னம், இதற்கு இது சமவெளி பின்னமாக இங்கே உருவாக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கணும். எனவே இவை மூன்றையும் கூட்டுவது இந்த பின்னங்களை கூட்டுவதற்கு சரி. இந்த பின்னம் மூன்றையும் கூட்டுவது நமக்கு மிகவும் இலகுவானது என்றால், பகுதி கோவைகள் சமனாக இருந்தால் நாம் தரமாறல் கற்றதின்படி இவற்றை இலகுவாக கூட்டலாம். எவ்வாறு என்பதை பார்ப்போம். பெரிய ஒரு பிரிகோட்டை இட்டுவிட்டு எக்ஸ் வர்க்கம் இந்த மூன்று எண்களும் சமன் என்றால், அல்லது மூன்று கோவைகளும் சமன் என்றால், அதற்கு பதிலாக ஒரு தடவை இங்கே இட்டுவிட்டு தொகுதிகளை செய்கை கூட்டல் என்பதால் கூட்டுவது.
எனவே தொகுதி இங்கே ஐந்து எக்ஸ் கூட்டல் ரெண்டு ரெண்டால் பெருக்கினால் நான்கு கூட்டல் செய்கை கூட்டல் அடுத்ததாக முப்பது. எனவே நமக்கு இலகுவாக கிடைக்கின்றது ஐந்து எக்ஸ் சக முப்பத்தி நான்கு. எனவே இந்த மூன்று பின்னங்களினதும் கூட்டல் இவ்வாறு கிடைக்கும். இதனை மேலும் சுருக்க முடியாது என்பதால் இதுதான் சுருக்கமாக அமைகின்றது. இவ்வாறான அச்சரகணித பின்னங்களை சுருக்கும் பொழுது கூட்டல் கழித்தல் செயற்பாடுகளை செய்யும் பொழுது மட்டும் எங்களுக்கு பகுதி கோவைகளில் பொதுமடங்களுள் சிறியதை காண தெரிய வேண்டும். வினா ஒன்றை பார்ப்போம். இங்கே மூன்று அச்சரகணித பின்னங்கள் கூட்டப்பட இருக்கின்றது. நாம் அவற்றின் பகுதிகளை நோக்கும்போது சமனற்றவை. எனவே நாம் இதனை எடுத்து கூட்டும் பொழுது மூன்று பின்னங்களில் உள்ள பகுதிகளை சமமான கோவையாக நாம் பேணுவதற்கு ரெண்டு எக்ஸ் எக்ஸ் ஐந்து எக்ஸ் ஆகியவற்றின் போமசையே அந்த கோவையாக நாம் எடுத்துக்கொள்வோம். எனவே இங்கே ரெண்டு எக்ஸ் எக்ஸ் ஐந்து எக்ஸ் நாம் இதிலே இருந்தே போமசியை காணலாம். ரெண்டின் உயர்வலு ரெண்டு, ஐந்தின் உயர்வலு ஐந்து, எக்ஸின் உயர்வலு எக்ஸ். ஆகவே ரெண்டால் அஞ்சை பெருக்கி அவை மூன்றையும் பெருக்க வேண்டும். ரெண்டால் அஞ்சை பெருக்கினால் பத்து, அதால் எக்ஸை பெருக்கினால் பத்து எக்ஸ். எனவே அதை நாம் மூன்று பின்னங்களுக்கும் பகுதியாக பொது பகுதி கோவையாக இட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த பின்னங்கள் எவ்வாறு மாற்றமடைந்திருக்கின்றது என்பதை வைத்துக்கொண்டு பார்த்தால் இங்கே முதலாவது பின்னத்தில் ரெண்டு எக்ஸ் என்பது ஐந்தால் பெருக்கப்பட்டு பத்து எக்ஸ் ஆக இருக்கின்றது பகுதி. எனவே தொகுதியும் ஐந்தால் பெருக்கப்பட வேண்டும். இரண்டாவது பின்னத்தில் பகுதி எக்ஸ் இருக்கின்றது பத்து எக்ஸ் ஆக மாறியிருக்கின்றது என்றால் பத்தால் பெருக்கப்பட்டிருக்கின்றது பகுதி. தொகுதியும் பத்தால் பெருக்கப்பட வேண்டும். அதே போன்று அடுத்த பின்னம் ஐந்து எக்ஸ் ரெண்டால் பெருக்கப்பட்டு பத்து. எனவே தொகுதியும் ரெண்டால் பெருக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பின்ன கூட்டல் இலகுவாக இருக்கின்றது. காரணம் சிறு வகுப்புகளில் கற்றது போன்று பகுதி கோவைகள் சமனாக இருக்கின்றன. எனவே இனி நாம் ஒரு கோட்டை இட்டுவிட்டு அந்த கோவையை எடுத்து மூன்று பின்னத்துக்கும் பகுதி எண் சமன் என்பது போன்று இங்கே பகுதி கோவை சமனாக இருக்கின்றது எடுத்துக்கொண்டு தொகுதிகளை செய்கை கூட்டல் என்பதால் கூட்டுவோம். பதினைந்து இது இருபது அது இரண்டு. எனவே கூட்டினால் முப்பத்தேழு, பத்து எக்ஸின் மேல் முப்பத்தேழு. இதனை மேலும் சுருக்க முடியாது. எனவே இந்த பின்னங்களின் கூட்டல் அதாவது இவற்றின் சுருக்கம் இவ்வாறு அமையும். மற்றொரு வினாவை பார்க்கின்றோம். இங்கே ஒரு கூட்டலும் கழித்தலும் இருக்கின்றது. அதை நாம் எடுத்து பகுதி கோவைகள் சமனாக அமையுமாறு இவ்வாறு தயார் செய்து கொண்டு இங்கே பகுதி மூன்று பின்னங்களிலும் பகுதி கோவைகளை ஆராய்ந்து அவற்றின் போமசி அதனை காண வேண்டும். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வேறுபட்ட காரணிகள் மூன்று, ஐந்து மற்றும் ஏ. மூன்றின் அதி உயர்வலு மூன்று நூறாம் அடுக்கிருக்கின்றது, ஐந்தின் உயர்வலு ஐந்து நூறாம் அடுக்கிருக்கின்றது. எனவே அவற்றின் பெருக்கம் பதினைந்து. ஏயின் உயர்வலு வர்க்கம் இருக்கின்றது, அதாவது பதினைந்து ஏ வர்க்கம் என்பது போமசி. இந்த மூன்று உறுப்புகளினதும் போமசி. எனவே இந்த ஒவ்வொரு பின்னமும் இனி எவ்வாறு மாறப்போகின்றது? பகுதி மாறியதற்கேற்ப தொகுதியும் மாறப்போகின்றது. பகுதி ஐந்தே வர்க்கம் பதினைந்தே வர்க்கம் ஆமானால் மூன்றால் பெருக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தொகுதியும் மூன்றால் பெருக்கப்படும். அதே போன்று அடுத்த பின்னத்தை பார்க்கின்ற போது ஏ இதை பதினைந்து ஏயால் பெருக்கினால்தான் பதினைந்தே வர்க்கம் வரும். எனவே தொகுதியும் பெருக்கப்படுகின்றது. அடுத்ததாக மூன்றே இருக்கின்றது, மூன்று ஐந்தால் பெருக்கினால் பதினைஞ்சு வரும். ஏஏயால் பெருக்கினால் ஏ வர்க்கம் வரும். எனவே ஐந்தேயால் பெருக்க வேண்டும். பகுதியை ஐந்தேயால் பெருக்கினால் தொகுதியும் ஐந்து. இப்பொழுது பார்க்கின்ற பொழுது கூட்டல் கழிதல் செயற்பாடுகளுக்கு நமக்கு இலகுவாக இந்த பின்னங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. பகுதி கோவை சமனாக இருக்கின்றன. எனவே அதனை எழுதி தொகுதியை இரண்டையும் கூட்டி இதை கழிப்போம். ஆறு கூட்டல் பதினைந்து கழித்தல் பத்து. இதனை சுருக்குகின்ற போது எங்களுக்கு ஆறு, இங்கே பதினைஞ்சு, இங்கே பத்து, ஐந்து என கிடைக்கும். இதனை மேலும் சுருக்க இயலாது. அது இதுதான் இந்த பின்னங்களினுடைய இந்த வினாவினுடைய சுருக்கு சாராம்சம். அச்சரகணித பின்னங்களின் கூட்டல் கழித்தல் செயற்பாடுகளில் பார்த்து அப்பின்னங்களில் சமனற்ற பகுதிக்கோவைகள் காணப்படி அவற்றின் போமசியை பகுதிக்கோவையாக சமவலு பின்னங்களை உருவாக்கி பின் கூட்டல் கழித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும்.